ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 15 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சரஸ் கோதை நடேசனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சரஸுக்கிட்ட வந்து போய் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க அபி போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. தமிழுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. வெண்டைக்காய் வெண்டைக்காய் இப்படி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வாட்டி பரட்டி கொண்டு வரீங்களா, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு கொடுத்து விடுறாங்க. அடுத்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டோன்னே கோதை ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனையானோடனே நடேசன் சொல்கிறார், இங்கே பாருமா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே வந்து செய்ய சொல்லணுன்னே இங்கே சரஸுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருந்து ரூமில் அப்படி ஆட்டம் போடுறாங்க. மெதுவாக பேக் தூக்கிட்டு மெதுவாக கீழே வராங்க. ஆனால் கோதை வந்து ரொம்ப திட்டி விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை தான் சாப்பிட்டு பழகணும், அது வேணும் இது வேணும்னு கேட்குற பழக்கம் இந்த வீட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பூஜை ரூம் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் கிச்சனும், அதனால தான் அதுக்குள்ளே சில பேரை விட மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே சரஸ் அமைதியாக கிளம்பிடுறாங்க. அப்புறம் கோயிலில் வந்து பாட்டிக்கிட்ட வந்து வீட்டில் நடந்தெல்லாம் சொன்னோடனே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் ஒரு ஐடியா தரேன், அது சந்திச்சுன்னா நம்ம இறங்கி அடிக்கணும், அப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு பாட்டி ஏதோ பெருசாக ஐடியாலாம் கொடுத்து விடுறாங்க. அதை அப்படியே மியூட்டில் காட்டுறாங்க. இங்கே நாங்கள்னா வீட்டுக்கு வந்தோடனே வசுவும் கார்த்தியும் பேசிக்கிறாங்க. அப்போ கார்த்திக்கிட்ட வந்து வசு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்தவங்க வந்து நேரடியாகவே கேட்டுட்டாங்க, அப்புறமா அத்தையும் இன்டைரக்டாக சொன்னாங்க, பின்ன என்ன செய்ய முறை நீங்கள் வந்து என்னை ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டதே பெருசு, இதில் வந்து குழந்த வரையா அதெல்லாம் எப்படி, நீ என்ன தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணுன்னே கார்த்திக் கேட்குறாரு, என்ன குத்தி பேசுகிறியா அப்படின்னோடனே அப்படியெல்லாம் இல்லை நான் தப்பு செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு தண்டனை தரீங்க அதை தான் சொன்னேன் சொல்லிட்டு வசு போயிடுறாங்க. இங்கே நாங்கள்னா தமிழ் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு சரஸு சொல்கிறத கேட்டு, நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா செய்கிறத வந்து உன்னால் எதுவுமே மாற்ற முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே சரஸு சொல்கிறாங்க, நாளை காலையில் பாருங்கள் நான் எப்படி இதை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் என்ன சொல்கிறார், நீங்கள் பாருமா அதை இதையும் செஞ்சு அம்மா மனசை மட்டும் கஷ்டப்படுத்திடாதமா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னாகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.